ஜியா தலைவர் முக்தாதா அல் சதர் அமெரிக்க எதிர்ப்பு போராளிகளை வழிநடத்தியவர் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை கொண்ட ஈராக்கினுடைய அரசியலில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக திகழ்கிறார். இவர் நேற்று அரசியலில் இருந்து முழுவதுமாக ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்ததன் காரணமாக அவருடைய ஆதரவாளர்கள் ஈராக்கினுடைய அரச அரண்மனைக்குள் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். இலங்கையை போன்றே ஈராக்கினுடைய அரச அரண்மனைக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் அங்குள்ள நீச்சல் குளத்தில் நீராடி எதிர்ப்பை தெரிவித்ததனால் ஈராக்கில் நேற்று ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவியது. ஜியா தலைவர் அல் முக்தாதா அல் சதிர் ஏன் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார்? இதனை அவரது ஆதரவாளர்கள் ஏற்க மறுத்ததன் காரணம் என்ன? ஈராக்கில் அப்படி என்னதான் நடக்கிறது? இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஈராக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அங்கு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட சியாக்களின் தலைவர் முக்தாதா அல் சதிர் பல இடங்களில் வெற்றியை பெற்றாலும் அவர் பெரும்பான்மையை பெறவில்லை. இதனை அடுத்து ஈராக்கின் இடைக்கால பிரதமராக முஸ்தபா அல் காசிமி நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஈராக்கினுடைய புதிய பிரதமராக அல் சூடானி தெரிவு செய்யப்பட இருப்பதாக அறிவித்ததை அடுத்து அதற்கு அல் சதுரனுடைய கூட்டணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டது. புதிய பிரதமராக அல் சூடானி தெரிவு செய்யப்பட இருக்கிறார் என்பதற்கு எதிராக அல் சதுரனுடைய ஆதரவாளர்கள் ஈராக் முழுவதும் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இத்தகைய போராட்டத்தின் காரணமாக ஈராக் அரசியலில் ஒரு பெரும் குழப்ப நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று சியாக்களுடைய தலைவராக இருக்கின்ற முக்தாதா அல் சதிர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு அவருடைய ஆதரவாளர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. இதனால் இவருடைய ஆதரவாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்தனர். இவர்கள் பக்தாதில் உள்ள அரச அரண்மனைக்குள் புகுந்து அங்கிருக்கின்ற நீச்சல் குளத்தில் நீராடியும் பல வீடியோக்களை வெளியிட்டனர். இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு ஈராக்கினுடைய பாதுகாப்பு படை தீவிரம் காட்டியது. இந்த போராட்டத்தில் இதுவரை 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் ஈராக்கில் ஊரடங்கும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஈராக்கை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஜியாக்கள் சுன்னிக்கள் என்று இரு பிரிவுகளாக பிரிந்துள்ளனர். சதாம் ஹுசைனின் ஆட்சியின் போது அமெரிக்க தலைமையிலான படையெடுப்பு என்பது ஈராக்கினுடைய அரசியல் ஒழுங்கை மாற்றும் வரை அங்கு ஷியாக்கள் ஒடுக்கப்பட்டே வந்தனர். இப்போது ஷியாக்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக எழ ஆரம்பித்துள்ளனர். இவர்கள் ஈராக்கினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் ஷியாக்களுடைய தலைவராக இருக்கின்ற முக்தாதா அல் சதிர்னுடைய ஆதரவாளர்கள் தற்போது ஈராக்கில் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.